கஜானனம் பொது கணாதிசேவிதம் கவித்த ஜம்பூபலசரபசிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இன்று மகாபாரதத்தில் ஒரு காட்சி, நான் ரசித்த காட்சி ஒன்று. கிருஷ்ணர் ஊஞ்சலில் படுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டே இருப்பார். எந்த நேரமும் பலராமன் அவனுடைய மனைவியும் கிருஷ்ணா 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 என்று ஓடி வருகிறார்கள். இவர் கண்ணை திறந்து பார்த்து, என்ன, ஏன் இப்படி கத்திக்கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்க, இங்கு வந்து பாரேன், இங்கு ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது, இங்கு வந்து பாரேன் கண்ணாடியில், அதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். கண்ணாடியின் முன் நின்றால் அவரவர் முகம்தானே தெரியும். ஆனால் இந்த கண்ணாடியில் நான் நின்றால் என்னுடைய மனைவி தெரிகிறாள், அவள் நின்றால் நான் தெரிகிறேன். இது என்ன புதுவிதமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஓ, அதுவா, இது இந்திரன் விபீஷணனுக்கு கொடுத்த கண்ணாடி, இது பார்க்கிறவர்களை யார் அதிகம் நேசிக்கிறார்களோ அவர்களின் முகம் தெரியும். அதுதான் இந்த கண்ணாடியோட சிறப்பு. பார்ப்பவர்களின் கண்ணாடி முன் என்று பார்ப்பவர்களை யார் அதிகம் விரும்புகிறார்களோ அவர்களின் முகம்தான் தெரியும் என்று கூறுகிறார். அப்படியானால் பாமா வந்து நிற்கிறார், கிருஷ்ணர் தெரிகிறார். ருக்குமணி வந்து நிற்கிறார், கிருஷ்ணர் தெரிகிறார். இருவரும், ஆ, நீ மட்டும்தான் வரவில்லை, நீயும் வா, உன் மேல் யார் பிரியமாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று கூப்பிட, கிருஷ்ணர் நடித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கிருஷ்ணரை எல்லாரும் தான், எல்லா அனைத்து பெண்களும் தான் கிருஷ்ணரை விரும்புகிறார். அப்போ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயந்த மாதிரி நடித்து கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்றார். கண்ணாடியில் தெரிந்ததோ சகுனியின் முகம். பலராமன் கேட்டார், என்ன இது, சகுனி தெரிகிறார் என்று கேட்டதற்கு, சகுனி எந்த நேரமும் இடைவிடாது என்னை நினைத்து கொண்டே இருக்கிறான். பகையாளியா என்றாலும் என்னை இடையறாது நினைத்து கொண்டே இருப்பதனால் அவர் முகம் தெரிகிறது என்றார். அதற்குள் இந்த பாமாவும் ருக்குமணியும், நம்மைத்தான் அவர், நாம் தான் அவரை ரொம்ப விரும்புகிறோம், நாம் தான் கண்ணாடியில் தெரிவோம், அப்படி பாமாவும் ருக்குமணியும் நினைத்து கொண்டு இருந்தார்கள். அது சகுனியின் முகம் தெரிந்தது. அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி, குருக்ஷேத்திர போரெல்லாம் நடந்து தர்மர் ஆட்சிக்கு பொறுப்பை ஏற்க இருக்கிறார். நிறையா மக்கள் பலியாகி உள்ளார்கள். அதனால் ஒரு யாகத்தை வளர்த்து அதன் பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு யாகத்தை வளர்த்தார்கள். அதில் வரும் ஆவிர்வாகத்தை யாருக்கு கொடுப்பது என்று ஒரு கேள்விக்குறி கிருஷ்ணர் கேட்டு, அவர் யாரை சொல்லுகிறாரோ அதற்கு
கொடுப்போம் என்று ஆலோசனை பண்ணி வைத்தார்கள். ஒவ்வொருவரும் நினைப்பது பீஷ்மர் பெரியவர் தாத்தா நமக்காகவே போய் வாழ்ந்தவர், இப்படி ஒவ்வொரு ஆளையாக சொல்லுவார் என்று சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் சகுனிக்கு ஆவிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்றார். உடனே அனைவருக்கும் கோபம் வந்துவிட்டது. சகுனியினாலே தானே இந்த போரே நடந்தது, அத்தனை உயிரும் பலியாகியுள்ளது, அவருக்கு போய் ஆவிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, உனக்கு என்ன ஆச்சு கண்ணா கிருஷ்ணா என்று கேட்க, எவன் ஒருவன் கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதற்காக இடையறாது உழைக்கின்றானோ அவனே வெற்றி பெற்றவன். அதாவது சகுனி வந்து கௌரவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கௌரவர்கள் கூடையே இருந்து கௌரவர்களையே அழிக்கும்படியாகிவிட்டது. அதனால் அவன் கொண்ட கொள்கையில் வெற்றி பெற்றான். எனவே ஆவிர்வாகத்தை சகுனிக்குத்தான் கொடுக்க வேண்டும். மேலும் சகுனி என்னை இடைவிடாது நினைத்து கொண்டே இருப்பார். அவனுக்கு இதுவரை நான் ஒன்றும் செய்யவில்லை. எனவே இந்த ஆவிர்வாகத்தை கொடுப்பதன் மூலம் என்னுடைய திருப்தி உண்டாகிறது என்று சொன்னானா என்ன தெரிகிறது? கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். நன்றி நேயர்களே.